இறை பிரியமான சகோதர சகோதரிகளே இன்று ஆண்டின் பொதுக்காலம் இருபத்தி ஒன்பதாம் ஞாயிறில் அடியெடுத்து வைக்கின்றோம் முயற்சியே வெற்றியின் மூலதனம் என்பார்கள் ஒரு குழந்தை தவழ்வதிலிருந்து தன் பிறவையின் இலக்கை அடைவது வரை அனைத்து காரியங்களுக்கும் தேவையானது இந்த விடா முயற்சி வாழ்க்கையில் கணக்கிலடங்கா சோதனைகள் வந்தாலும் சோதனைகளை தன் முயற்சியைக் கொண்டு சாதனைகளாக மாற்றுபவனே இறுதியில் சாதனையாளன் ஆகிறான் என்பார்கள் எந்த சாதனையாளனும் தன் முதன் முயற்சியில் சாதித்ததாக எந்த சரித்திரமும் இல்லை பல முயற்சிகள் பல தோல்விகள் பல தடைகள் அந்த தடைகளையே படிக்கல்லாக மாற்றுகின்ற போதுதான் அவன் சாதனையாளன் ஆகிறான் ஒரு விடுமுறை நாளில் தங்களின் இரண்டு வயது குழந்தையை அழைத்து கொண்டு அந்த குழந்தையின் பெற்றோர் அருகில் இருந்த சிறுவர் பூங்காவிற்கு சென்றார்கள் அந்த பூங்காவில் படியில் ஏறி சறுக்கி விளையாடும் விளையாட்டு இருந்தது அதனை பார்த்த அந்த இரண்டு வயது குழந்தை அதில் ஏறி விளையாட நினைத்தது பெற்றோர்கள் பேசிக்கொண்டிருந்த போது அது தானாக தத்தி தத்தி நடந்து அந்த படியில் ஏற நினைத்தான் முதல் படியில் காலை வைத்தான் அவனால் ஏற முடியவில்லை கீழே விழுந்தான் சுற்றும் முற்றும் பார்த்தான் யாரும் பார்க்கவில்லை என்று நினைத்து மீண்டும் எழுந்த சிறுவன் அந்த படியில் மீண்டும் ஏற நினைத்தான் மறுபடியும் கீழே விழுந்தான் மீண்டுமா எழுந்தான் கீழே விழுந்தான் இப்படியாக பல முறை ஏறுவதும் கீழே விழுவதும் மீண்டும் எழுவதுமாக இருந்த சிறுவன் ஒரு வழியாக முதல் படியில் ஏறிவிட்டான் இப்போது ஓரளவுக்கு ஏறுவது எப்படி என்பதை கற்றுக்கொண்ட அந்த குழந்தை கஷ்டப்பட்டு ஒவ்வொரு படியாக மெல்ல மெல்ல மேலே ஏறியது பின்னால் இருந்து அதனுடைய பெற்றோர் பார்த்து கொண்டே இருக்கின்றார்கள் கண்டுகொள்ளாதது போல மேலே ஏறிய அந்த குழந்தை தன் பெற்றோரை பார்த்து ஒரு வெற்றி புன்னகையை உதிர்த்தது ஏதோ சாதித்துவிட்டேன் என்பதைப் போல சறுக்கி வரும் அந்த பலகையில் அமர்ந்து கீழே சறுக்கி வந்தது சிரித்து கொண்டே அதன் பிறகு ஒவ்வொரு முறையும் எளிதாக ஏறி அந்த சறுக்கில் விளையாடி மகிழ்ந்தது பல முறை தோல்விகள் அந்த குழந்தைக்கு வந்தாலும் அந்த குழந்தை துவண்டு போய்விடவில்லை அன்பிற்குரியவர்களே முயற்சியை கைவிடவில்லை மாறாக எப்படியும் நான் இதில் ஏற வேண்டும் என்று உறுதியோடு தொடர்ந்து போராடினான் வெற்றி கண்டான் மகிழ்ச்சி அடைந்தான் ஆக இடைவிடா முயற்சி மட்டுமே ஒருவனை சாதனையாளன் ஆக்கும் என்ற உண்மையை இந்த குழந்தையிடமிருந்து நாம் கற்றுக்கொள்ளலாம் இந்த நிகழ்வானது ஒரு வீடியோவில் நான் கண்டது எந்த விளையாட்டாக இருந்தாலும் எல்லா விளையாட்டுகளிலும் எதனைத்தான் நாம் பார்க்கின்றோம் ஒருவன் விளையாட நினைத்தவுடன் அதில் விளையாட முடியாது சாதிக்க முடியாது இதில் விளையாட விரும்புகின்ற வீரர்கள் எல்லாம் அந்த விளையாட்டில் முதல் ஆட்டத்திலேயே ஜொலித்ததும் கிடையாது வெற்றி பெற்று நிலைத்தது கிடையாது மாறாக விடாமுயற்சியோடு கடினமாக பயிற்சி எடுத்தவர்கள் முயற்சி எடுத்தவர்கள் மட்டுமே இதில் சாதனையாளர்களாக மாறியிருக்கின்றார்கள் ஆழ்வினை என்ற குறளில் அறுநூத்தி பதினோராவது குரலில் வள்ளுவன் இவ்வாறு கூறுகின்றான் அருமை உடைத்தென்று அசாவாமை வேண்டும் பெருமை முயற்சி தரும் என்கிறான் இதன் பொருள் என்னவென்றால் நம்மால் முடியுமா என்று மனத்தளர்ச்சி தளர்ச்சி அடையாமல் முடியும் என்ற நம்பிக்கையுடன் முயற்சி செய்தால் பெரிய வலிமையாக முடியும் என்பதாகும் இதன் பொருள் வழக்கமாக விடாமுயற்சிக்கு சிலந்தி வலையை பாருங்கள் அது எவ்வாறு கீழே விழுந்தாலும் மீண்டும் எழுந்து எழுந்து அந்த வலையை பெண்ணுகிறது என்றும் ஆபிரகாம் லிங்கனை பாருங்கள் தன் வாழ்க்கையில் பல பல தோல்விகளை சந்தித்து இறுதியில் தான் அமெரிக்க அதிபர் ஆனார் என்றும் அறிந்திருக்கிறோம் இவரை போல ஏராளமானவர்களை நம்முடைய வாழ்க்கை வாழ்க்கையில் பார்த்து கொண்டுதான் இருக்கின்றோம் அன்பிற்குரியவர்களே ஏன் நாம் கூட இந்த நிலையில்தான் இருக்கின்றோம் நம்மில் பலரும் கூட இதுபோன்று பல முறை தோல்வி கண்டு இறுதியில் வெற்றி பெற்றவர்களாக இருக்கிறோம் என்றால் மிகையாகாது எனவே அதில் நாமும் பல தோல்விகளை சந்தித்து பல கடின முயற்சிகளுக்கு பிறகுதான் நாமும் சாதித்திருக்கிறோம் என்று நாம் பெருமையாக பேசலாம் இதனைத்தான் இன்றைய வாசகங்கள் நமக்கு சுட்டி காட்டுகின்றன அது சமூக வாழ்க்கையில் வெற்றி பெற எவ்வாறு இடைவிடாத முயற்சி தேவையோ அதுபோல ஆன்மீக வாழ்வில் வெற்றி பெற இறைவனோடு இணைந்து உறவாட இடைவிடா ஜபமும் இறைவன் மீது அசைக்க முடியாத நம்பிக்கையும் வேண்டும் என்ற செய்தியைத்தான் இவைகள் நமக்கு கொடுக்கின்றன முதலாவது ஜெபத்தில் ஜபத்தில் முயற்சி இருக்க வேண்டும் இரண்டாவது ஜெபத்தில் நிலைத்திருக்க வேண்டும் மூன்றாவது இறைவனில் அசைக்க முடியா நம்பிக்கை வைத்திருக்க வேண்டும் அன்பிற்குரியவர்களே இன்றைய முதல் வாசகத்தில் அமலேக்கியர்கள் இஸ்ரேலுக்கு எதிராக போர் தொடுக்கிறார்கள் அவ்வாறு போர் தொடுக்கின்ற வேளையிலே மோயிசன் தன் தளபதியான யோசுவாவை அழைத்து நீ போருக்கு தேவையான ஆட்களை தேர்ந்தெடுத்து அமலேக்கியரோடு போரிடு நானோ கடவுளின் கோலை கையில் பிடித்தபடி நம் படை வெற்றி பெற வேண்டுமென்று ஜெபித்து கொண்டிருப்பேன் என்கிறார் போர் நடக்கிறது மோயிசன் தன் கரங்களை உயர்த்தி பிடித்து ஜெபித்து கொண்டிருக்கின்றார் அவ்வாறு தொடர்ந்து ஜெபித்து கொண்டிருந்த பொழுது யோசுவா வெற்றி பெறுகின்றார் யோசுவாவின் படை இஸ்ராயல் படை முன்னேறுகின்றது ஆனால் மோயிசனின் கரங்கள் கீழே விழுகின்ற போது அமலக்கியற்படை முன்னேறுகிறது இதனை உணர்ந்து மோயசனோடு இருந்த ஆரோனும் கூறும் மோயீசனுக்கு பின்னால் முதுகிலே ஒரு கல்லை வைத்து நிறுத்தி வைத்து மோயீசனின் கரங்கள் கீழே இறங்காதவாறு ஆளுக்கு ஒரு கைகளை தங்கள் தோள்களில் தாங்கிக் கொள்கின்றனர் விளைவு என்னானது இஸ்ராயலர் படைக்கு வெற்றி கிடைக்கின்றது யோசுவா வெற்றி பெறுகின்றான் ஆக மோயிசன் இஸ்ராயல் படைகள் வெற்றி பெற வேண்டும் என்ற உணர்வோடு தன் வலிகளை தாங்கிக் கொண்டு ஜெபிக்கின்றார் ஒரு மனிதனால் எவ்வளவு நேரம் கைகளை உயர்த்தி நிற்க முடியும் அன்பிற்குரியவர்களே நம்மால் நம் கரங்களை இரண்டு கரங்களையும் உயர்த்தி பிடித்து ஒரு ஐந்து நிமிடம் நிற்க முடிகிறதா ஒரு சில பேர் தொடர்ந்து ஜெபித்துக்கொண்டிருந்தால் கொண்டிருந்தால் ஒரு பத்து நிமிடம் ஒரு பதினைந்து நிமிடம் உயர்த்தி பிடிக்கலாம் ஆனால் நாள் முழுவதும் அந்த போர் முடிகின்ற வரையிலும் கரங்களை உயர்த்தி பிடிப்பது என்பது கடினமான ஒரு காரியம் எனவேதான் உயர்த்தி ஜெபித்தால் மட்டுமே முன்னேற முடிகிறது என்பதை உணர்ந்த ஆரோனும் கூறும் அவர்களை அவருடைய கரங்களை உயர்த்தி பிடித்து கொண்டிருந்தார்கள் என்று நாம் பார்க்கிறோம் சில பேர் சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை புதிய வேளாங்கண்ணி கோவிலிலிருந்து பழைய வேளாங்கண்ணி கோவில் வரை மண்ணில் முழந்தால் படியிட்டு முழங்காலில் நடந்து செல்வார்கள் சிலர் நினைக்கலாம் ஏன் இவர்கள் இப்படி உடலை வருத்த வேண்டும் அப்படி செய்தால் தான் இறைவன் அவர்களின் மன்றாட்டைக் கேட்பாரா என்ற கேள்வி எழுந்தாலும் அவர்கள் என் கடவுளுக்கு நான் செய்கின்றேன் என் மன்றாட்டுக்கள் கேட்கப்பட வேண்டும் என்று நான் தான் நடந்து வருவதாக வேண்டிக் ஒழிய இறைவன் என்னிடம் கேட்கவில்லை அன்னை மரியாள் என்னிடம் கேட்கவில்லை நானாக விருப்பப்பட்டுத்தான் இந்த முயற்சியை செய்கிறேன் என்று கூறிய பல பேரை நான் பார்த்திருக்கிறேன் நான் செய்த காரியத்திற்கு எனக்கு பதில் கிடைத்தது என் மன்றாட்டு கேட்கப்பட்டது எனக்கு வெற்றி கிடைத்தது எனவே அதற்கு பரிகாரமாக நாங்கள் செய்கிறோம் என்று அவர்கள் கூறியிருக்கின்றார்கள் இந்த மன உறுதிதான் ஒவ்வொருவரிடமும் இருக்க வேண்டும் அன்பிற்குரியவர்களே நம்முடைய வாழ்க்கையிலே பல வேதனைகள் வரலாம் காயங்கள் வரலாம் அவ்வாறு வருகின்ற வேளையில் அனைத்தையும் பொறுத்து கொண்டு நம்பிக்கையோடு இறைவனிடம் இடைவிடாமல் ஜெபிக்க வேண்டும் என்று கூறுவதுதான் இன்றைய முதல் வாசகம் இன்றைய இரண்டாம் வாசகத்தில் பவுலடியார் தன் சீடரான திமோத்தேயுவிற்கு கூறுகின்ற ஆன்மீக அறிவுரை தொடர்கின்றது திமோத்தேயு எப்படி செயல்பட வேண்டும் எதன் அடிப்படையில் செயல்பட வேண்டும் அவர் வாழ்க்கையில் எது அடிப்படையாக இருக்க வேண்டும் எது அவர் வாழ்க்கையில் மையமாக இருக்க வேண்டும் என்பதை பவுலடியார் அவருக்கு தெளிவாக கூறுகின்றார் அவர் கூறுகின்ற அறிவுரையை கேட்கின்ற பொழுது அது நமக்கும் ஒரு பாடமாக இருக்கின்றது அன்பிற்குரியவர்களே அவர் கூறுகின்ற அறிவுரை என்ன நீ கற்று தெரிந்திருக்கின்ற திருமறை எப்படிப்பட்டது என்பதை அறிந்து கொள் அது கற்பிப்பதற்கும் கண்டிப்பதற்கும் சீராக்குவதற்கும் நேர்மையாக வாழ பயிற்றுவிப்பதற்கும் பயனுள்ளது என்று கூறுகின்றார் இப்பேற்பட்ட வல்லமையுடைய இறைவார்த்தை வார்த்தை உன்னிடம் அறிவிக்க வேண்டுமென ஒப்படைக்கப்பட்டிருக்கிறது நான் உனக்கு ஆணையிட்டு கூறுகிறேன் என்று தொடருகின்றார் பவுலடியார் என்ன கூறுகிறார் இறை வார்த்தையை அறிவி வாய்ப்பு கிடைத்தாலும் கிடைக்காவிட்டாலும் இதை செய்வதில் கருத்தாயிரு கண்டித்து பேசு கடிந்துகொள் அறிவுரை கூறு மிகுந்த பொறுமையோடு கற்றுக்கொடு என்ற அறிவுரையை பவுலடியார் கொடுப்பதை நாம் பார்க்கிறோம் அவருக்கு கொடுக்கப்பட்ட அதிகாரம் மக்களை அடக்கி அடிமைகளாக வைத்திருப்பதற்கு அல்ல மாறாக இறைவன் காட்டுகின்ற வழியில் நீ நடந்து இறைவார்த்தையின் வழியில் நீ மக்களை வழிநடத்து என்ற கட்டளையை கொடுப்பதை நாம் பார்க்கிறோம் இப்பேற்பட்ட பணியை ஒருவர் செய்ய வேண்டுமென்றால் அவர் இறைவன் மீது அசைக்க முடியாத நம்பிக்கையும் இடைவிடாத ஜபமும் உள்ளவராக இருந்தால் மாத்திரமே முடியும் என்ற உண்மையை இரண்டாவது வாசகத்தின் மூலமாக நாம் கற்றுக்கொள்கிறோம் அன்பிற்குரியவர்களே இன்றைய நற்செய்தி வாசகத்தின் பின்னணியானது இயேசுவின் இரண்டாம் வருகைக்காக மக்கள் காத்திருக்கின்றார்கள் அவரின் வருகை தள்ளிப் போகின்றது இந்த சமயத்தில் கிறிஸ்தவர்கள் பல துன்பத்திற்கும் சித்திரவதைக்கும் உள்ளாகிறார்கள் அவர்களின் விசுவாசம் அசைத்துப் பார்க்கப்படுகின்றது நாம் படுகின்ற துன்பங்கள் தேவைதானா நாம் சரியான காரியத்திற்காக துன்பப்படுகிறோமா அல்லது தேவையில்லாமல் கஷ்டப்படுகிறோமா என்ற கேள்வி அந்த மக்கள் மத்தியில் எழுகின்றது அது மட்டுமில்லாமல் தங்களின் விசுவாசத்தை விட்டு விலகி போய்விடலாமா என்ற எண்ணமும் கூட அவர்கள் மனதில் எழுகின்றது இப்படியாக விசுவாசத்தில் தடுமாறி கொண்டிருக்கின்ற அந்த மக்களுக்கு ஊக்கம் கொடுக்கும் விதமாகவும் நிச்சயம் இறைவன் வருவார் உங்கள் தேவைகளை தீர்த்து வைப்பார் நீங்கள் மனம் தளராமல் ஜெபியுங்கள் என்று நற்செய்தியாளர் லூக்கா அந்த மக்களுக்கு அறிவுரை கூற விரும்புகின்றார் அதனையே இந்த ஓமை மூலமாக உணர்த்துகின்றார் துன்ப வேளையில் இறைவன் உங்கள் மன்றாட்டுக்கு செவிசாய்ப்பார் என்பதே நற்செய்தியின் பொருளாக அமைகின்றது ரோமை அரசாங்கம் தவறான நேர்மையற்ற வழியில் மக்களை நடத்துகின்றது மக்களுக்கு பாதுகாப்பு கொடுப்பதற்கு பதிலாக மக்களை நசுக்குகின்றது அப்போது இருந்த நடுவர் யூதர் அல்ல யூத மக்கள் தங்கள் குறைகளைச் சொல்ல வேற்று மனிதரிடம் போக மாட்டார்கள் யூத தலைவரிடமே செல்வார்கள் அப்படியானால் இந்த நிகழ்வில் வருகின்ற நடுவர் புறவினத்தாராக இருக்க வேண்டும் இறைவனை நம்பாதவராக இருக்க வேண்டும் எனவேதான் அவரது நீதியானது தவறாக இருக்கின்றது ஒருதலை பட்சமாக இருக்கின்றது ஏழைகளுக்கு நீதி வழங்குவதாக இல்லை குறிப்பாக ஏழைகள் கைம்பெண்கள் வறுமையில் உள்ளவர்கள் மீது அக்கறை காட்ட வேண்டும் அவர் அக்கறை காட்டாமல் இருப்பதைத்தான் இந்த வாசகங்கள் நமக்கு உணர்த்துகின்றன எனவேதான் இந்த பெண்மணி தொடர்ந்து பொது இடத்தில் நின்று கொண்டு நடுவரே எனக்கு நீதி வழங்கும் என்று போராடுகிறார் எனவேதான் நேர்மையற்ற நடுவர் அவரின் தொந்தரவு தாங்க மாட்டாமல் நீதி வழங்கினார் என்கிறது என்ற நற்செய்தி அவர் கூறுகின்ற வார்த்தையை கவனியுங்கள் நான் கடவுளுக்கும் அஞ்சுவதில்லை மக்களையும் மதிப்பதில்லை ஆனாலும் இவள் தொந்தரவின் பொருட்டு நீதி வழங்குவேன் என்று கூறுவதை இதிலிருந்து நாம் உணர்ந்து கொள்ளலாம் அப்படியானால் நம் இறைவனும் அப்படித்தான் என்று அர்த்தமல்ல அன்பிற்குரியவர்களே இங்கே சொல்ல வருவது அந்த பெண்ணிடமிருந்த அந்த இடைவிடா முயற்சி எப்படியும் நியாயம் கிடைக்க போராட வேண்டும் என்ற எண்ணம் நம்மிடம் இருக்க வேண்டும் நேர்மையற்ற நடுவரை நீதி வழங்குகிறார் என்றால் நேர்மையும் இரக்கமும் அன்பும் கொண்ட இறைவன் தன் பிள்ளைகள் தொடர்ந்து உருக்கத்தோடு கேட்கும் போது கொடுக்காமல் இருப்பாரோ என்பதுதான் இந்த நட்செய்தி வாசகம் நமக்கு கற்றுக் கொடுக்கின்ற பாடம் என்னிடம் பல பேர் சொன்னார்கள் ஜெபித்து என்ன பயன் இடைவிடாது ஜெபித்து இறைவன் என் மன்றாட்டை கேட்பதில்லையே அவர்கள் வாழ்வு மோசமாக இருக்கிறது அதாவது தீயவர்கள் தவறான வழியில் போகின்றவர்கள் வாழ்க்கையில் மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள் நன்றாக இருக்கின்றார்கள் ஜெபிக்காதவர்கள் இறை பயம் இறை நம்பிக்கை இல்லாதவர்கள் வாழ்க்கை நன்றாகப் போகிறது ஆனால் கோவிலே கதி ஜபமே வாழ்வு என்று வாழ்கின்ற எங்கள் வாழ்க்கையில் துன்பம் துயரம் வேதனை மட்டுமே மிஞ்சுகிறதே இதனால் கோவிலும் வேண்டாம் ஜபமும் வேண்டாம் மற்றவர்களைப் போல நானும் வாழ்ந்து விடுகிறேன் என்று நினைக்க தோன்றுகிறது என்று பலர் வேதனையோடு சொல்வதை நான் கேட்டிருக்கிறேன் இவர்களை போன்றவர்களுக்கு விசுவாசத்தில் நிலைத்து நிற்க இறைவன் கொடுக்கின்ற நம்பிக்கை செய்திதான் என்ற செய்தி தாம் தேர்ந்து கொண்டவர்கள் அல்லும் பகலும் தம்மை நோக்கி கூக்குரலிடும்போது கடவுள் அவர்களுக்கு நீதி வழங்காமல் இருப்பாரோ என்று சொல்வதன் மூலம் மகனே மகளே உன் வாழ்க்கையில் இது போன்ற சூழ்நிலைகள் வரும்போது கலங்கிப் போகாதே துவண்டு விடாதே அவநம்பிக்கை அடையாதே என்னை நோக்கி மன்றாட மறவாதே உன் தேவையை உன் நியாயமான தேவைகளை நிச்சயமாக நான் உனக்கு வழங்குவேன் என்கிறார் ஆண்டவர் அன்பிற்குரிய சகோதரனே சகோதரியே அப்படியானால் நம் வாழ்க்கையிலும் துன்பங்கள் உண்டு நம் வாழ்க்கையிலும் துயரங்கள் உண்டு நம் வாழ்க்கையிலும் போராட்டம் உண்டு நம் வாழ்க்கையிலும் விசுவாசத்தை அசைத்துப் பார்க்கும் பிரச்சனைகளும் உண்டு அப்படிப்பட்ட சமயங்களில் நாம் எப்படிப்பட்ட மனிதர்களாக இருக்க வேண்டும் உறுதியாய் இருக்க வேண்டும் மோயிசனைப் போல துன்பங்களை தாங்கிக் கொண்டு இடைவிடாமல் ஜெபிக்க வேண்டும் அந்த ஜபம்தான் வெற்றியை கொடுத்தது மூன்றாவதாக விசுவாசத்தின் அடிப்படையில் கற்றுக்கொண்ட விசுவாசத்தை வாழ்ந்து காண்பித்து அதை துணிவோடு அறிவிக்க வேண்டும் நான்காவதாக அந்த ஏழை பெண்ணைப் போல நம்பிக்கை இழந்து விடாமல் தொடர்ந்து முயற்சி செய்து உரிமையை இறைவனிடம் போராடி பெற வேண்டும் ஐந்தாவது இறைவன் நம்முடைய மன்றாட்டுக்கள் நேர்மையாக நியாயமாக இருக்கும்போது கண்டிப்பாக செவிசாய்ப்பார் என்று உணர வேண்டும் எனவே அன்பிற்குரியவர்களே ஜிப்போம் பெறுவோம் இருப்போம் விசுவாசத்திற்கு சான்று பகர்வோம் இறைவன் என்றும் நம்மோடு இருக்கிறார் என்ற உணர்வோடு வாழ்வோம் எனவே இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் இனிய நாளாக அமைய நான் என்னுடைய திருப்பலியில் உங்களுக்காக ஜெபிக்கின்றேன் இறைவன் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிப்பாராக மே காட் பிளெஸ் யூ ஆமேன்